குவைத் தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நாள் 23/2/2021 குவைத்தின் இன்றைய முக்கிய செயல் பற்றி பார்க்கறது மட்டும். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். குவைத்தில் நேற்று நடந்த அமைச்சரவை மீட்டிங்கில் என்னென்ன முடிவுகள் எடுத்தாங்கிறத ஒரு முக்கிய செய்தியை இன்றைக்கி ரொம்பவே ரொம்ப தெளிவாக வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி வெளியான செய்தித்தாள நியூஸின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 7 நிபந்தனைகளை வந்து நேற்று நடந்த அமைச்சரவை மீட்டிங்கில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த 7 நிபந்தனைகள் என்ன என்னதுங்கிறத நம்ம வீடியோவோட கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக புரியும். இது இல்லாமல் நேற்று நடந்த அமைச்சரவை மீட்டிங் முதல் கூட்டத்தில் அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உள்ள அனைத்து விதமான லீடர்ஷிப்புக்கும் அவங்க வந்து முதல்ல ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டாங்க. இது இல்லாமல் குவைத்தில் வரக்கூடிய நாளான 25/26 வருட நேஷனல் டே, இது இல்லாமல் வந்து 30வது வருட லிபரேஷன் டேக்கான வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டாங்க. இதை தொடர்ந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 7 அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த 7 அறிவிப்பின் அடிப்படையில் வந்து வரக்கூடிய 24ஆம் தேதியிலிருந்து இது செயல்படுத்தப்படணும்னு ரொம்ப தெளிவாகவும் ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த 7 நிபந்தனைகள் என்னங்கிறத வரக்கூடிய வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். வீடியோ கடைசியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தரைவழி இது இல்லாமல் வந்து கடல் வழி போக்குவரத்து வந்து நிறுத்துறதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழியாக வந்து ஒன்லி வந்து குவைத்தி சிட்டிசன், இது இல்லாமல் வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு டிகிரி ரிலேட்டிவ்ஸ், இது இல்லாமல் வந்து அவங்க கூட வரக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணப்படணும், அதாவது டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணப்படணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இரண்டாவது செய்தி அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, குவைத்தில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட், இது இல்லாமல் வந்து கேஃபேஸ், மால்ஸ், இது இல்லாமல் வந்து ஷாப்பிங் சென்டரில் இருக்கக்கூடிய கேஃபடேரியாக்கள், இதில் வந்து டெலிவரி ஆர்டர்ஸ், இது இல்லாமல் வந்து டேக்அவே மட்டும்தான் வந்து செயல்படுத்தப்படணும், அதாவது வரக்கூடிய 24ஆம் தேதியிலேருந்து டெலிவரி அதுக்கப்புறமா வந்து டேக்அவே மட்டும்தான் செயல்படுத்தப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. மூணாவது நிபந்தனையை அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, அரசு துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் 30% பணியாளர்கள் மட்டுமே வைத்து அந்த துறைகளை ரன் பண்ணப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கூடுதலான ஒர்க்கர்ஸ் வந்து அதில் இருக்கப்பட மாட்டாங்க தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கடுத்து இன்னொரு விஷயந்தான் நம்மளை வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரைவேட் செக்டர் என்று சொல்லக்கூடிய தனியார் துறையில் பணியாற்றக்கூடிய அனைத்து பணியாளர்களும் 50% பணியாளர்களை மட்டுமே வைத்து பணியை வந்து தொடரணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இது சம்மந்தமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, இதில் வந்து 50 பேர் மட்டும்தான் வரக்கூடிய நாளில் வந்து பணியில் இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இதனால் எத்தனை பேருக்கு வந்து வேலை இருக்கும் வேலை இருக்காதுன்னு தெரியல. கூடுதல் தகவலாக, பணியில் இருக்கிறப்போ ஹெல்த் அத்தாரிட்டிஸ் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரொசீஜர்ஸ் அந்த ரூல்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணப்படணும், இது இல்லாமல் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கப்படணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் ரிமோட்டில் ஒர்க் பண்ணுறது கூட ஒர்க் பண்ணிக்கலான்னு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து சிவில் சர்வீஸ் பியூரோலேருந்து ஒரு இஷ்யூவாகவே வெளியிட்டிருக்காங்க. இது இல்லாமல் வந்து இது வந்து வரக்கூடிய 24ஆம் தேதியிலும் செயல்படுத்தப்படணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ 4வது நிபந்தனை என்னென்னு பார்ப்போம். 4வது நிபந்தனைகள் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் என்று சொல்லக்கூடிய பொது போக்குவரத்தில் பஸ்ஸஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து 30% பயணிகளை மட்டுமே வைத்து பஸ்ஸை வந்து இயக்கணும் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு பஸ்ஸுக்கு 100 பேர் அலோடு அப்படின்னா 30 பயணிகள் மட்டும்தான் வந்து பஸ்ஸில் இருக்கணும்னு, இது இல்லாமல் வந்து ஹெல்த் அப்புறமா வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணப்படணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து இதுவுமே வந்து வரக்கூடிய 24ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பாக செயல்படுத்தப்படணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களோட 5வது நிபந்தனையை என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, குவைத்தில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ், இது இல்லாமல் வந்து ஒலிம்பிக் கமிட்டிலேயும் வந்து வரக்கூடிய நாளில் வந்து ஹெல்த் அண்டு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க செயல்படுத்தப்படணும்னு தெரிவிச்சிருக்காங்க. 6வது நிபந்தனையை அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, வரக்கூடிய நாளில் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியரோட மெம்பர்ஷிப் தலைமையில், இது இல்லாமல் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், இது இல்லாமல் வந்து ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிவில் ஏவியேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் இன்ஸ்டியூஷனல் குவாரண்டைனை வந்து, அதாவது குவைத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னா இன்ஸ்டியூஷனல் குவாரண்டைனை அப்ளை பண்ணுறதுக்குண்டான நடவடிக்கைகளை எடுப்பாங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த இன்ஸ்டியூஷனல் குவாரண்டைன் தான் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸாக இருந்தாலும், இது இல்லாமல் வந்து சூன் விசாக்காரங்களாக இருந்தாலும் குவைத்துக்குள்ளே வரும்போது, அதாவது வரக்கூடிய நாளில் குவைத்துக்குள்ளே அவங்க வரும்போது இந்த இன்ஸ்டியூஷனல் குவாரண்டைன் அவங்க வந்து ஒழுங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டால் தான் குவைத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஹோட்டல் புக்கிங்கை பண்ணிவிட்டு வரத்துக்கு ரொம்பவே வசதியாக இருக்குன்னு தெரியுது. 7வது செய்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரக்கூடிய நாளில் இந்த கொரோனா வைரஸுக்கு உண்டான மருந்து வந்து, அதாவது 3வது பேஜ் வந்து குவைத்துக்குள்ளே வரத்துக்கு நடவடிக்கை எடுக்கப்படணும், இது இல்லாமல் வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், இல்லாமல் நர்சஸ், டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸை வந்து குவைத்துக்குள்ளே கொண்டு வரதுக்குள்ளான நடைமுறைப்படுத்தப்படணும்னு தெரிவிச்சிருக்காங்க. கூடுதல் தகவலாக அவங்க தெரிவிச்சிருக்க கடைசியாக என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, குவைத்துக்குள்ளே நம்ம யாராக இருந்தாலுமே வந்து சமூக இடைவெளியை ஃபாலோ பண்ணி, இது இல்லாமல் வந்து முகக்கவசத்தை கட்டாயம் அணிந்து பொது வெளியில் வந்து நம்ம வந்து வருவது ரொம்பவே கட்டாயம்னு தெரிவிச்சிருக்காங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நடந்த அமைச்சரவை மீட்டிங் நடந்த முக்கியமான செய்திகள். இன்ஷால்லா அந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மற்றும் இந்த நியூஸ் உங்களுடைய தமிழ் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு புதிய செய்தியை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.